ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்ஜி காலேஜில் ஹாஸ்டலர்ஸ்க்கு மெயில் வந்திருக்கு. ஸோ எப்போ வந்து வரணும்? நான் வந்து போன வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒன்று சண்டே வர சொல்லுவாங்க, இல்லை டே பிஃபோர் வர சொல்லுவாங்கன்னு. ஸோ டே பிஃபோர் வந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட், கிரீட்டிங் ஃப்ரம் பிஎஸ்ஜி கேஸ் ஹாஸ்டல்ஸ். யூ ஆர் ரிக்வஸ்ட் டு டேக் ஹாஸ்டல் அக்கமெண்டேஷன் ஃபார் த அகடமிக் இயர் 23-24 அஸ் பர் த பிலோ. ஹாஸ்டல் நேம் யமுனா இது வந்திருக்கு. ஸோ எந்தெந்த ஹாஸ்டல் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இது வந்து யமுனாவுக்கு அனுப்புனங்காட்டி அந்த பொண்ணு ஹர்ஷினியா ஹரிணியான்னு மறந்துடுறேன், ஹர்ஷினி நினைக்கிறேன். ஸோ அவங்க அனுப்புனங்காட்டி தான் என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 9-5 PM. ஸோ நீங்கள் அந்த டைம் கரெக்டாக போயிருங்க. லேட்டாக போனீங்கன்னா அப்புறம் ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா அங்கே அதாவது என்ன சொல்கிறது, என்ட்ரி போட்டு உள்ளே அலோவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அந்த டைமுக்குள்ளே கிளம்பி 27th போயிருங்க, ஐ திங்க் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். ஸோ டியூஸ்டேன்னு. ஸோ கரெக்டாக பார்த்து எல்லாம் என்னென்ன திங்ஸ் வேணும்னு அதுக்கும் வரும், அதுக்கும் ஒரு சர்க்குலர் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு கீழேயும் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் நோட், ஸ்டூடெண்ட் ஷூட் பிரிங் த ஃபாலோயிங் சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ 2, அது வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ ஹாஸ்டலர்ஸ் வந்து நீ கேட்டீங்க, நாளைக்கு வந்து அக்கா அடுத்த நாள் லீவாக இருக்குது எப்படிக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அடுத்த நாள் லீவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே தான் இருந்தாகணும். அவங்க வந்து இன்றைக்கி 4 நாள் ஹாலிடே வருது, சாட்டர்டே சண்டே ஹாலிடே வருதுனால அவன் தான் பர்டிகுலர் டைமில் தான் உங்களை அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ 2, சிங்கிள் காட் ஹாஸ்டல் மேட்டர்ஸ் பெட் சைஸ் 6x3 நீங்கள் மேட்டர்ஸ் வந்து கொண்டு வந்துக்குங்க. அதாவது பெட்ஷீட் மாதிரி விரிப்போம் இல்லையா, அந்த விரிப்பு அது பெட். அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் அண்டு பில்லோ, டைனிங் பிளேட் அண்டு வாட்டர் டம்ளரு எல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல்ஸ் தனித்தனியாக நீங்கள் தான் கொண்டு வந்துக்கணும். பக்கெட் அண்டு மக்கு, டாய்லெட்ரி சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கொண்டு வந்துக்கணும். பக்கெட்டு நீங்கள் தான் கொண்டு வரணும்ப்பா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு ஹாவ் த ரூம் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. என்னென்னலாம் கொண்டு வரக்கூடாதுன்னா வாட்டர் ஹீட்டிங் ராடு, கெட்டில் இது கொண்டு வரக்கூடாது, இண்டக்ஷன் ஸ்டவ்வு கொண்டு வரக்கூடாது, எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் கொண்டு வரக்கூடாது, டெஸ்க்டாப் பர்சனல் கம்ப்யூட்டர் அதை வந்து கொண்டு வரக்கூடாது, லவுட் ஸ்பீக்கர் கொண்டு வரக்கூடாது. ஸோ வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வந்து அதாவது ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கெச்சர்ஸு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு மிஸ் ஆனால் அவங்க வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது போன இயர்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இது வர சர்க்குலர் தான், போன இயர் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க, கொண்டு போகிற திங்ஸை மட்டும் கொண்டு போங்க, நிறையா புக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அது என்ன சொல்கிறது, ஸோ என்ன சொல் இது பார்ட் டைம் ஜாப்புக்கான ஒரு வீடியோ வந்து நான் ஒரு ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்டலர்ஸ் வந்து இது போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டே ஸ்காலர் யாராக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பூர் டு அவினாஷி இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 27th நீங்கள் ரெடி ஆகணும்னா 26th ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரு 2 வாரத்துக்கான ட்ரெஸ்ஸாக இல்லை எப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது மாதிரி பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.